வெடுக்கு நாரிமலை சம்பவம் சிங்கள பௌத்த பேரினவாதத்தின் பிந்திய வடிவம் யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் கண்டனம் யாழில் ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள நூற்று பத்து ஏக்கர் காணிகள் உத்தியோகபூர்வமாக கையளிப்பு வெடுக்கு நாரிமலை மூலம் உலகுக்கு எமது நிலையினை அரசாங்கம் வெளிப்படுத்தியுள்ளது யாழ் பல்கலைக்கழக இந்து மன்றம் கண்டனம் வெளிநாடுகளுக்கு தப்பி சென்ற அறுநூறு கும்பல் உறுப்பினர்களை இலங்கைக்கு அழைத்து வர நடவடிக்கை போலீசாரின் தாக்குதலால் உடல்நிலை பாதிப்பு வெடுக்கு நாரிமலையில் கைது செய்யப்பட்டவர்கள் வைத்தியசாலைக்கு அழைத்து வரப்பட்டனர் பிரச்சினைகளுக்கு தீர்வை வழங்க தவறிய ஜனாதிபதி சாணக்கியன் விசனம் சிவராத்திரி நாளிலும் திங்கள அடக்குமுறை வெடுக்கு நாரிமலை சம்பவத்துக்கு மட்டக்களப்பில் போராட்டம் கோடபாயாவின் புத்தகத்தால் பயனில்லை மொட்டுக்குள்ளிருந்து வெளியான எதிர்ப்பு ரணில் சையுத்தை இணைக்கும் முயற்சியில் இந்தியா மக்கள் மத்தியில் இனவாதத்தை தூண்டிவிட்டு மீண்டும் அரசியலில் நுழைய கோடபாய திட்டம் தொடர்வது விரிவான செய்திகள் வெடுக்கனாரி மலையில் இடம்பெற்றிருக்கும் சம்பவம் வெறும் வன்முறையும் அத்துமீறலும் மாத்திரமல்ல இது இலங்கையில் தொடரும் சிங்கள மேலாண்மை வாத கருத்திகளின் ஆகப்பிந்திய வன்முறை வடிவங்களில் ஒன்று என யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் வெடுக்கு நாரிமலை ஆதிலிங்கேஸ்வர லிங்கேஸ்வர தலத்தில் சிவராத்திரி தினத்தன்று போலீசார் மேற்கொண்ட அத்துமுறைகளை கண்டித்து வெளியிட்ட அறிக்கையில் இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த மகா சிவராத்திரி தினத்தன்று இரவு வெடுக்கு நாரிமலை ஆதிலிங்கேஸ்வர லிங்கேஸ்வர தலத்தில் வழிபாட்டில் ஈடுபட்டு கொண்டிருந்த சமய குருக்கள் பொதுமக்கள் அரசியல் தலைவர்கள் மீது போலீசார் மேற்கொண்ட அத்துமீறல்களினையும் அவர்கள் அங்கு இருந்தாரிலே பலரை கைது செய்தமையினையும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் வன்மையாக கண்டிக்கின்றது மகா சிவராத்திரி சைப இந்து மக்களுக்கு மிகவும் முக்கியமான தினங்களில் ஒன்று அந்த தினத்தில் உலகெங்கும் வாழும் சைப இந்து மக்கள் ஆலயங்களிலே இரவு முழுவதும் விழித்திருந்து சமய அனுட்டானங்களில் ஈடுபடுவர் அவ்வாறான உறுப்புகளில் போலீசார் ஆதி தளத்தினுள் தலத்தினுள் நுழைந்து அது தொல்பொருள் ஆய்வுக்குரிய பாதுகாக்கப்பட்ட இடம் என்ற போர்வையில் அங்கு அடுட்டானங்களில் ஈடுபட்டிருந்த மக்களுக்கு பல இடையூறுகளை ஏற்படுத்தி இருக்கின்றனர் அவர்களுக்கு தேவையான குடிநீர் கிடைப்பதனை தடுத்து நிறுத்தியுள்ளனர் பின்னர் பூசைகளை குழப்பியுள்ளனர் வழிபாட்டில் ஈடுபட்டோரை பலபந்தமாக வெளியேற்றியும் கைதும் செய்தும் உள்ளனர் இவையாவும் அந்த மக்களின் சமய ரீதியான உரிமைகளை மோசமாக மீறும் செயல்களாகும் என்பதை யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் சுட்டிக்காட்டுகிறது வடுக்கு நாரிமலையில் இடம்பெற்றிருக்கும் இந்த சம்பவம் வெறும் வன்முறையும் அத்துமீறலும் மாத்திரமல்ல இது இலங்கையில் தொடரும் சிங்கள பௌத்த மேலாண்மைவாத கருத்தியலின் ஆகப்பிந்திய வன்முறை வடிவங்களில் ஒன்று சிறுபான்மையாக இருக்கும் மக்களின் மத உரிமைகளை பாதிக்கும் செயல்முறைகளை இலங்கையின் ஆட்சி செய்யும் அரசாங்கங்கள் காலம் காலமாக மேற்கொண்டு வருகின்றன இந்த செயல்முறைகளினால் இந்து சமயத்தவர் மாத்திரமல்லாது கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்களும் பாதிக்கப்பட்டு வந்திருக்கின்றனர் பௌத்த மதத்துக்கு முன்னுரிமை கொடுக்கும் அரசியல் ஜாப்பனை கொண்டிருக்கும் ஒரு நாட்டில் சிறுபான்மை மக்களின் மத உரிமைகளை மீறும் போக்குகள் ஜாப்பின் கருத்தியலுக்குள்ளேயே பொதிந்து போய் உள்ளது என்பதை நாம் இங்கு சுட்டிக்காட்டுவது அவசியம் வெடுக்கு நாரிமலை சம்பவம் இலங்கை அரசின் மதவாத குணாம்சத்தினால் ஏற்பட்ட ஒரு கட்டமைப்பு சார்பிடமாகவே பார்க்கப்பட வேண்டும் தமிழ் பேசும் மக்கள் சமூகங்கள் பெரும்பான்மையாக வாழும் இலங்கையின் வடக்கு கிழக்கினை பௌத்தமயமாக்கம் செய்வதன் மூலம் சிங்களமயமாக்குவதன் மூலம் இந்த பிராந்தியத்தில் வாழும் தமிழ் முஸ்லிம் சமூகங்களை அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் வலுவிழக்கச் செய்யும் செயல்முறைகளில் இலங்கை அரசாங்கங்கள் பல தசாப்தங்களாக ஈடுபட்டு வந்துள்ளன இந்த செயல்முறைகளில் ஒரு வடிவமாக தொல்பொருளியல் ஆய்வுகின்ற போர்வையில் வெடுக்கு நாரிமலை ஆதிலிங்கேஸ்வரர் தளத்தினையும் ஏனைய பல சைப இந்து மக்கள் வழிபடும் தலங்களையும் சிங்கள பௌத்தமயமாக்கும் நடவடிக்கைகள் அண்மைய சில வருடங்களாக தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வெடுக்கு நாரிமலை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலய விவகாரத்தில் ஜனாதிபதி தலையிட்டு தீர்க்க வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் கோரிக்கை விடுத்துள்ளார் குறித்த விடயம் அங்கஜன் ராமநாதன் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வவுனியா வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவில் அமைந்துள்ள பெடுக்கு நாரிமலை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலய வழிபாட்டு உரிமையை மீளவும் சைபத்தமிழ் மக்களுக்கு பெற்றுக்கொடுக்க கொடுக்க ஜனாதிபதி விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் பரம்பரை பரம்பரையாக பெடுக்கு நாரிமலையில் அமைந்துள்ள ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்தை சைபத்தமிழ் மக்கள் வழிபட்டு வந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு முதல் தொல்லியல் திணைக்களம் மற்றும் வனவள திணைக்களம் ஆகியன மக்களுடைய வழிபாட்டு உரிமையை கேள்விக்குட்படுத்தியுள்ளன அன்றிலிருந்து இன்று வரை பரம்பரை பரம்பரையாக ஆதிலிங்கேஸ்வரரை வழிபட்ட மக்கள் பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர் கடந்த வருடம் கூட ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்த விக்கிரகம் இனம் தெரியாதோரால் உடை தெரியப்பட்டது இந்த விடயம் பாராளுமன்றம் வரை பெரும் பொருளாக மாறியது அப்போது ஜனாதிபதி படுக்கு நாரிமலை விவகாரத்தில் நிரந்தர தீர்வு வழங்குவதாக உறுதியளித்தார் இருப்பினும் அதன் பின்பு கடந்த சில தினங்களுக்கு முன்பாக ஆலயத்தில் இடம்பெற்ற சிவராத்திரி பூஜை நிகழ்வில் கலந்து கொள்ள சென்ற பொதுமக்கள் மற்றும் மக்கள் பிரதிகள் போலீசாரால் அநாகரிகமாக நடத்தப்பட்டனர் எந்தவித குற்றமும் செய்யாத பக்தர்கள் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் இதன் ஊடாக நாரைமலையில் மலையில் பரம்பரை பரம்பரையாக வழிபட்டு வந்த மக்களுடைய வழிபாட்டு உரிமை மறுக்கப்பட்டுள்ளது வழிபாட்டு உரிமையை தடுக்கின்ற உரிமை போலீசாருக்கு இல்லை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் எனவே இவ்விடயம் தொடர்பாக ஏற்கனவே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உறுதியளித்ததன்படி நிரந்தர தீர்வொன்றை வழங்க வேண்டும் அதனூடாக எமது மக்களுடைய மத நம்பிக்கை தொடர்ந்தும் பாதுகாக்கப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்டங்களில் இராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள நூற்று பத்து ஏக்கர் காணிகளை உத்தியோகபூர்வமாக பொதுமக்களிடம் கையளிக்கும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது இன்று காலை பன்னெண்டு மணியளவில் யாழ்ப்பாணம் மாவட்ட சிலக மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் பொதுமக்களிடம் காணிகளை உத்தியோகபூர்வமாக கையளிக்கும் நிகழ்வு இடம்பெற்றது யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் ஜே தொன்னூற்று நான்கு ஜே நூற்று நாற்பத்தி ஆறு ஜே இருநூற்று முப்பத்தி ஐந்து ஜே இருநூற்று நாற்பது ஜே இருநூற்று நாற்பத்தி ஒன்று ஆகிய கிராம சேபர் பிரிவுகளில் வசம் உள்ள எழுபது ஏக்கர் காணிகளும் கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள காணிகளும் வசம் இருந்த நாற்பது ஏக்கர் காணிகளும் விடுவிக்கும் காணி ஆவணம் மாவட்ட செயலாளரிடம் வழங்கி வைக்கப்பட்டது அதன் பிரகாரம் யாழ் மாவட்டத்தில் விடுவிக்கப்பட்ட எழுபது ஏக்கர் காணிகளுக்கான ஆவணம் பதில் மாவட்ட செயலாளர் மருதலிங்கம் பிரதீபனிடமும் கிளிநொச்சி மாவட்டத்தில் விடுவிக்கப்பட்ட நாற்பது ஏக்கர் காணிகளுக்கான ஆவணம் கிளிநொச்சி மாவட்ட பதில் மாவட்ட செயலாளர் நலாயினி இன்பராஜிடமும் கையளிக்கப்பட்டது இந்த நிகழ்வில் ஜனாதிபதியின் சிரேஷ்ட மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் சாகல ரத்நாயக்க யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்புக் குழு தலைவரும் கடற்தொழில் அமைச்சருமான டக்ளஸ் தேபானந்தா ஜனாதிபதியின் மேலதிக செயலாளர் இளங்கூவன் யாழ் மாவட்ட கட்டளைத் தளபதி சந்தன விக்ரமசிங்க துறைசார் அதிகாரிகள் முப்படையினர் காணி உரிமையாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் வெடுக்கு நாரிமலை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் அடிப்படை வழிபாட்டுரிமையை மீறிய செயலானது உலகுக்கு எமது நிலையினை அரசாங்கம் வெளிப்படுத்தி இருக்கின்றது என யாழ்ப்பாண பல்கலைக்கழக இந்து மன்றம் தெரிவித்துள்ளது வெடுக்கு நாரிமலை ஆதிலிங்கேஸ்வரர் கோவில் மகா சிவராத்திரி தினம் விசேட பூஜை வழிபாடுகளை மேற்கொள்வதற்கு நீதிமன்றம் வழங்கிய கட்டளையின்படி பூஜை வழிபாடுகள் ஒழுங்கமைக்கப்பட்டுள்ள நிலையில் ஆலய பூசகர் கைது செய்யப்பட்டமையும் வழிபாட்டில் ஈடுபட்டு கொண்டிருந்த பொதுமக்களை பலபந்தமாக அகற்றியதுடன் மாலை ஆறு மணியளவில் அங்கிருந்த அனைவரையும் வெளியேறுமாறு பணித்துள்ளனர் சைபர்களின் வழிபாட்டு உரிமையையும் சைப விழுமியங்களையும் மனித சடங்குகளையும் அவமதிக்கும் சம்பவங்கள் தமிழர்களின் தொன்மையான புனித பூமியில் இடம்பெற்றுள்ளது இதன் உச்சகட்டமாக வெகு தூரத்தில் இருந்து வந்து விரதமிருந்து பூசை வழிபாட்டில் ஈடுபட்டிருந்த பக்தர்களது வழிபாடுகளை தடுத்தும் வழிபாட்டில் ஈடுபட்ட பெண்களை கழுத்தை பிடித்து இழுத்து வீசியதுடன் தவறேதும் செய்யாத சிவனடியார்கள் விரதமிருந்து பூசையில் ஈடுபட்ட தருணம் மோசமாக கைது செய்யப்பட்டு தொடர்ந்து தடுத்து வைக்கப்பட்டுள்ளதுடன் சப்பாத்து கால்களுடன் வழிபாட்டுக்குள் நுழைந்து பூஜை மற்றும் படையல் பொருட்களையும் போலீசார் காலால் அப்புறப்படுத்தியதுடன் கோவிலில் நிகழ்ந்து கொண்டிருந்த யாகத்தையும் தடுத்து நிறுத்தியது போன்றது போலீசாரது மிளேச்சுத்தனமான செயலானது மிகவும் கண்டிக்கத்தக்கது ஆலய வளாகத்துக்கு குடிநீர் தாங்கியை உள்ளே அனுமதிக்காது வழிபாட்டுக்கு சென்ற சிறுவர்கள் பெண்கள் பக்தர்கள் என பலர் அவதிப்பட்ட நிலையில் ஆலய வழிபாட்டுக்காக பக்தர்களின் தாகசாந்திக்கு கொண்டு வரப்பட்ட நீர்த்தாங்கியினை பொலிசார் ஆலயத்திலிருந்து மூன்று கிலோமீட்டருக்கு முன்னரே தடுத்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததும் தண்ணீருடன் ஆலயத்துக்கு கொண்டு வரப்பட்ட உளவு இயந்திரத்தினை உள்ளே அனுமதிக்காது அதனை உள்ளே அனுமதிக்குமாறு பக்தர்கள் அரை மணி நேர போராட்டத்தினை மேற்கொண்டமையும் குடிநீர் தடுத்து அடிப்படை தேவைகளில் ஒன்றான குடிநீரை வழங்க மறுத்த ஈனச் செயலானது இலங்கை பொலிஸாரது மனிதநேயமின்மையினை குறித்து ஒட்டுமொத்தமாக மிகுந்த வேதனைக்குள்ளாக்கியுள்ளது இலங்கையில் சமய நல்லிணக்கம் வலியுறுத்தப்பட்டு வரும் சூழலில் இந்த செயற்பாடுகள் இடம்பெற்றிருப்பது மத நல்லிணக்கம் தொடர்பான ஐயப்பாடுகளை ஏற்படுத்துவதாக உள்ளது சமயங்கள் மனிதனை அகரீதியாக மேம்படுத்தக்கூடியன வழிபாடுகளில் இறை சார்ந்த நம்பிக்கைகளும் மனிதனை மனிதனாக பக்குவப்படுத்துகின்றதே தவிர ஒரு மதத்தினை மத வழிபாட்டினை நிந்திப்பதோ நிந்தனை செய்வதோ அல்லது தடுத்து நிறுத்துவதோ பொருத்தமற்ற ஒன்றாக கருதப்படும் சமயங்கள் சார்ந்த அரசியல் என்பது மக்களை முரண்பாட்டுக்கு கொள்ளவும் இன ரீதியாக பிளவுபடுத்திக் கொள்ளவும் சமைக்கும் ஆகவே சமயங்கள் மனிதர்களை பக்குவப்படுத்திக் கொள்வது என்னும் வகையில் ஒவ்வொரு இனம் சார்ந்தவர்களும் பல்வேறுபட்ட நம்பிக்கைகளுடன் வாழ்ந்து வருகிறார்கள் அவர்களுடைய நம்பிக்கைகள் வழிபாடுகள் வழிபாட்டு தலங்கள் சிதைக்கப்படுவதோ அல்லது அவர்களுக்கான வழிபாடுகள் மறுக்கப்படுவதோ ஒரு சுதந்திரத்தன்மை என்பது வழிபாட்டு முறையில் தடுக்கப்படுகின்றது என்பதுதான் அட்டமாக கருதப்படும் இந்த அடிப்படையில் சைபர்களுடைய மிக முக்கியமான ஒரு வழிபாடு சிவராத்திரி தினம் இந்த வழிபாட்டில் இவ்வாறான அசம்பாவிதங்கள் நடைபெற்றது என்பது உண்மையில் சைவர்களாகிய ஒவ்வொருவரையும் மிகவும் மன ரீதியாக வேதனைப்பட வைத்துள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு உள்ள மக்களின் எஞ்சியுள்ள காணி நிலங்களும் அடுத்த சில மாதங்களுக்குள் விடுவிக்கப்படும் என நம்பிக்கை வெளியிட்டுள்ள கடத்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா பாதுகாப்பு தரப்பினரிடம் மட்டுமல்லாது வன ஜீவராசிகள் மற்றும் வனவிலங்கு திணைக்களத்தின் கீழ் உள்ள காணிகளும் விரைவில் விடுவிக்கப்படும் என அறிவித்துள்ளார் யாழ் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களில் உயர் பாதுகாப்பு வளையமாக பாதுகாப்பு தரப்பினரது கட்டுப்பாட்டில் இருந்த பொது மக்களின் ஒரு தொகுதிக்கான நிலங்கள் உரிமையாளர்களிடம் மீளவும் கையளிக்கும் நிகழ்வு இன்றைய தினம் யாழ் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது இதன்போது அமைச்சர் டாக்டர் தேவானந்தா கருத்து தெரிவிக்கையில் முப்படையினரும் மக்களுக்காகத்தான் சேவை செய்கின்றனர் என இங்கு உரையாற்றிய யாழ் மாவட்ட கட்டளைத் தளபதி தனது உரையில் குறிப்பிட்டார் ஆனால் யுத்தம் நடைபெற்று கொண்டிருந்த காலத்திலேயே எனது கருத்து இதுவாகத்தான் இருந்தது அதாவது பாதுகாப்பு தரப்பினர் எமது மக்கள் படையாக மக்களுக்கான படையாக செயற்படுவார் என்றும் செயற்பட வேண்டும் என்ற கருத்தை நான் முன்வைத்திருக்கின்றேன் இதே நேரத்தில் எமது மக்களது இன்னும் பல காணிகள் விடுவிக்கப்பட வேண்டியுள்ளன நிச்சயமாக அந்த காணிகளும் விடுவிக்கப்படும் அதாவது காணி விடுவிப்பு என்கின்ற போது முப்படை மற்றும் போலீசார் வனஜீவராசிகள் மற்றும் வனவிலங்கு திணைக்களத்தின் கீழ் உள்ள காணிகளும் விடுவிக்கப்பட வேண்டும் இதே நேரம் ஜனாதிபதி தெளிவாக கூறியுள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு முன்னர் இருந்தவாறு காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் அதன் அடிப்படையில் தற்போது நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன ஜனாதிபதி எடுக்கும் இந்த நடவடிக்கையில் முன்னேற்றங்கள் காணப்பட்டுள்ளன அதன் அடிப்படையில் எதிர்வரும் ஏப்ரல் மாதத்தின் பகுதியில் அவ்வாறான காணிகள் விடுவிக்கப்படும் நான் முழு நம்பிக்கையுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் இதேவேளை இங்கு கடற்படையினரும் இருக்கின்றனர் அதேபோன்று இந்திய இழுவைப் படகால் பாதிக்கப்படுகின்ற கடத்தொழில் அமைப்புகளின் பிரதிநிதிகளும் இருக்கின்றனர் நேற்று கூட மூன்று இழுவைப்படைகளுடன் இருபத்தி ரெண்டு இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இது போதாது என்றே நினைக்கின்றேன் ஏனெனில் அவர்கள் கடலுக்கு வந்து குறிப்பாக எமது கரையை அண்டிய பகுதிகளில் வந்து எமது கடல் வளங்களை மட்டுமல்லாது எமது கடத்தொழிலாளர்களது கடத்தொழில் உபகரணங்களையும் நாசமாக்கி செல்கின்ற நிலை காணப்படுகின்றது இதனால் கடற்படையினர் இவ்வாறான செயற்பாடுகளை மேற்கொள்ளும் இந்திய மீனவர்களை கட்டுப்படுத்த மேலும் இறுக்கமான நடவடிக்கையை எடுக்க வேண்டுமென அமைச்சு சார்பில் வலியுறுத்தி கூறுவதுடன் கடற்படையினர் மேற்கொள்வார்கள் என்று தான் நம்புவதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் கடத்தொழில் அமைப்புகளின் பிரதிநிதிகளை சற்றே அமைதியாக இருக்குமாறு கேட்டுக்கொண்ட அமைச்சர் கடற்படையினர் இன்று முதல் குறித்த மீனவர்களை கட்டுப்படுத்துவார்கள் என்பதுடன் இவ்விடயம் இரு நாடுகளின் ராஜதந்திர நடவடிக்கைகளுடன் தொடர்புடையதா இது தொடர்பில் ஜனாதிபதியும் எமது வெளிவகார அமைச்சினூடாக இந்திய தரப்பினருடன் பேச்சுக்களை மேற்கொண்டு வருகிறார் விரைவான கலந்துரையாடலூடாக விரைவில் குறித்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் நாட்டை விட்டு வெளியேறி வெளிநாடுகளில் உள்ள அறுநூறு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல் உறுப்பினர்கள் மீண்டும் இலங்கைக்கு அழைத்து வர முன்னப்போதும் இல்லாத வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன இவர்களை இலங்கைக்கு அழைத்து வருவதற்கு ராஜதந்திர மட்டத்திலும் தூதுவர் மட்டத்திலும் கருத்துக்கள் பரிமாற்றப்பட்டு வருவதுடன் கலந்துரையாடல்கள் வெற்றியடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது போதைப் பொருள் கடத்தல் மற்றும் பாதாள உலக செயற்பாடுகளில் ஈடுபடும் எந்தவொரு குற்றவாளிகளும் துபாய் உள்ளிட்ட பிற நாடுகளுக்கு தப்பிச் செல்ல முடியாத வகையில் நாட்டில் பாதுகாப்பு வலியமைப்பை நிலைநிறுத்துவதற்கு பாதுகாப்பு அதிகாரிகள் தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பலர் இந்த நாட்டில் செயல்களில் ஈடுபட்டு மிக இலகுவாக துபாய் மற்றும் இந்தியாவுக்கு தப்பிச் செல்வதனால் அவர்களை அந்த நாடுகளுக்கு நுழைவதை தடுப்பதில் அதிகாரிகள் கவனம் செலுத்தியுள்ளனர் வவுனியா படுக்கு நாரிமலையில் சிவராத்திரி வழிபாடுகளில் ஈடுபட்ட போது போலீசாரால் கைது செய்யப்பட்ட எட்டு பேரும் சட்ட வைத்திய பரிசோதனைக்காக வைத்திய சாலைக்கு இன்று அழைத்து செல்லப்பட்டுள்ளனர் வெடுக்குநாறு மலையில் சிவராத்திரி வழிபாடுகளில் ஈடுபட்ட எட்டு பேர் நெடுங்கணி போலீசாரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் நேற்று முற்படுத்தப்பட்டனர் குறித்த சம்பவத்தினத்தன்று அவர்கள் மீது போலீசார் தாக்குதல் நடத்தியமையினால் அவர்களது உடல்நிலை பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் சார்பாக ஆஜராகிய சட்டத்தரணிகள் தெரிவித்தனர் இதனை அடுத்து குறித்த எட்டு பேரையும் சட்ட வைத்திய அதிகாரியிடம் முன்னிறுத்தி அறிக்கை சமர்ப்பிக்குமாறு நீதபான் உத்தரவிட்டார் இதனையடுத்து குறித்த எட்டு பேரும் சிறைச்சாலைகள் திணைக்களத்தால் இன்று தினம் பவுனியா சட்ட வைத்திய அதிகாரியிடம் ஒப்படைக்கப்பட்டனர் இதேவேளை இன்று விடுமுறை தினம் என்பதால் சிறை கைதிகளை பார்வையிடுவதற்கு சந்தர்ப்பம் இல்லை இதனால் வைத்திய சாலையில் வைத்து அவர்களுக்கான மாற்று ஆடைகள் வழங்குவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது எனினும் சிறை காவலர்கள் அதற்கு அனுமதி வழங்கியிருக்கவில்லை இதனால் கடந்த இரு தினங்களாக இவர்கள் கைது செய்யப்படும் போது அணிந்திருந்த ஆடைகளையே அணிந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது கடந்த இரண்டு வருடமாக தங்களின் பிரச்சினைக்கு தீர்வினை தருவதற்கு ஜனாதிபதி தவறி உள்ளதாக மட்டக்கிழப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் நேற்று மாலை அவரது அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அதிகளவாக பணியாற்றுவதன் காரணமாகவே நான் அதிக விமர்சனங்களை எதிர்கொள்வதாக அவர் தெரிவித்துள்ளார் மேலும் நாடு பங்குரூத்து நிலையிலிருந்து மீண்டு வரும் நிலையில் அது தொடர்பில் அதிக கவனம் செலுத்தாமல் வேறு செயற்பாடுகளில் ஜனாதிபதி அதிக கவனம் செலுத்துவதாக குற்றம் சாட்டியுள்ளார் வெடுக்குநாரி மலையில் சிவராத்திரி தினத்தன்று போலீசார் மேற்கொண்ட அடாவடி தினத்தை கண்டித்து மட்டக்களப்பில் இன்று கவன ஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது தமிழ் தேசிய உணர்வாளர்களின் அழைப்பின் அடிப்படையில் இந்த போராட்டம் காந்தி பூங்காவில் உள்ள படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்கள் நினைவு தூவி அருகில் இடம்பெற்றது சிவராத்திரி தினத்தன்று பவுனியா வடக்கு ஆதி ஆதிசிவன் ஆலயத்தில் இடம்பெற்ற பூஜை வழிபாடுகளின் போது ஆலயத்துக்குள் நுழைந்த போலீசார் ஆலய பூசகர் உள்ளிட்ட எட்டு பேரை கைது செய்ததுடன் மேலும் கடும் அடக்குமுறையினை பிரயோகித்தனர் இதனை கண்டிக்கும் முகமாகவே மட்டக்களப்பில் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதன்போது எங்கள் மண்ணில் எங்கள் மலையில் உங்களுக்கு உரிமை இல்லை சிவராத்திரி நாளிலும் சிங்கள அடக்குமுறை தமிழர்களின் வழிபடும் உரிமையினை தடுக்கும் அரசை கண்டிக்கின்றோம் ஆதிசிவன் கோயில் நிலத்தினை அழிக்காதே வெளியேறு வெடுக்குநாரி ஆதிசிபன் சிவராத்திரி பூசையை தடுத்த படையினரின் அராஜகத்தை கண்டிக்கின்றோம் போன்ற பல்வேறு கோஷங்கள் கொண்ட பதாதைகளை தாங்கியவாறு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இந்த போராட்டத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர்கள் கோவிந்தன் கருணாகரம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரான அரியநேத்திரன் ஸ்ரீநேசன் ஜோகேஸ்வரன் மற்றும் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் மட்டக்களப்பு மாவட்ட பலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் சங்கத்தினர் மத தலைவர்கள் தமிழ்த் தேசிய உணர்வாளர்கள் என பல்வேறு தரப்பினரும் கலந்து கொண்டனர் இலங்கை விமானப்படையின் எழுபத்து மூன்றாவது பேட் நிறைவை முன்னிட்டு பான் சாகசம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கண்காட்சி நிகழ்வுகள் யாழ்ப்பாணம் முற்றவெளி மைதானத்தில் இன்று ஐந்தாவது நாளாகவும் இடம்பெற்று வருகிறது நட்பின் சிறகுகள் என்னும் துணிப்பொருளில் யாழ்ப்பாண முற்றவெளி மைதானத்தில் கடந்த ஆறாம் தேதி ஆரம்பமாகிய கண்காட்சி இன்று இரவு பதினோரு மணி வரை இடம்பெற உள்ளது இன்றைய நிகழ்வில் தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதி பணிகுலாம் பிரதானியுமான சாகல ரத்நாயக்கு கலந்து கொண்டு நிகழ்வை ஆரம்பித்து வைத்தார் இதன் இதன்போது விமானப்படையின் தளபதி உதயனி ராஜபக்ச உள்ளிட்ட விமானப்படையினரின் உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர் பல்வேறு சாகசங்கள் கலை நிகழ்ச்சிகள் நிகழ்த்தப்பட்டதுடன் பெருமளவான பார்வையாளர்களும் திரண்டிருந்தனர் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச எந்த நூல்களை எழுதினாலும் அவர் தனது பொறுப்பை நிறைவேற்றவில்லை என தாம் தெளிவாக கூறியதாக புதியன பிரமுனவின் அனுராதபுரம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் சந்திரசேன தெரிவித்துள்ளார் என்னை வீழ்த்த சதி என்ற பெயரில் தான் ஜனாதிபதி பதவியில் இருந்து வீழ்த்தப்பட்டமை தொடர்பில் எழுதிய புத்தகத்தை கோட்டபய ராஜபக்ச கடந்த ஏழாம் தேதி வெளியிட்டிருந்த நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் சந்திரசேன இதனை தெரிவித்துள்ளார் கோடபை ராஜபக்சபை ஆயிரம் நம்பிக்கையுடன் ஆட்சிக்கு கொண்டு வந்தோம் இறுதியாக சிறியுடன் போ என்று தலையை தானம் செய்யும் ஏற்பாடு செய்தார் நாங்கள் அதை எதிர்பார்க்கவில்லை எத்தனை புத்தகங்கள் எழுதியும் தன் பொறுப்பை அவர் சரியாக நிறைவேற்றவில்லை என்பதை அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார் எதிர்வரும் ஏப்ரல் மாத ஆட்சி மாற்றம் ஏற்பட அதிக வாய்ப்புகள் செயற்பாடுகள் இடம்பெற்று வருவதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார் இதன்படி பசுல் ராஜபக்சவின் செயற்பாட்டின் பிரகாரம் ஸ்ரீலங்கா பொது இன பெருமணவின் குழு ஒன்று அரசாங்கத்திலிருந்து விலகி எதிர்க்கட்சிக்கு செல்லவுள்ளதாகவும் அதே வேளையில் நாமல் ராஜபக்ச எதிர்க்கட்சி தலைவராக வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் என அவர் தெரிவித்துள்ளார் மறுபுறம் சஜித் பிரேமதாசா மற்றும் ரணில் விக்ரமசிங்கவை இணைக்கும் நடவடிக்கை இந்தியாவில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைந்து சஜித் பிரேமதாசா உட்பட பல தமிழ் மற்றும் முஸ்லீம் சிறுபான்மை கட்சிகள் அடங்கிய தேசிய அரசாங்கம் அமைக்கப்படும் எனவும் அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார் கொழும்பு ஊடகம் ஒன்றுடனான கலந்துரையாடலின் போது அவர் இவ்விடயங்களை தெரிவித்துள்ளார் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களைச் சேர்ந்த மக்களின் பெரும்பான்மையானோர் அறகளைய போராட்டத்தில் பங்கேற்கவில்லை எனவும் மாறாக சிங்களவர்களே அந்த போராட்டத்தின் முக்கிய பங்காளிகளாக செயற்பட்டார்கள் என மக்கள் பேரவையின் செயற்பாட்டாளரான ராஜ்குமார் ராஜீவ்காந்த் தெரிவித்துள்ளார் நாடலாபிய ரீதியில் எழுச்சியடைந்த மக்கள் போராட்டத்தின் விளைவாக நாட்டை விட்டு வெளியேறி பதவி விலக வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவினால் எழுதப்பட்ட ஜனாதிபதி பதவியிலிருந்து என்னை வெளியேற்றுவதற்கான சதி என்னும் நூல் கடந்த வார இறுதியில் வெளியிடப்பட்டது இந்த நிலையில் குறித்த புத்தகத்தில் அறகளைய போராட்டத்தின் பின்னணி போராட்டக்காரர்களின் எழுச்சியை அடுத்து தான் நாட்டை விட்டு வெளியேறிய விதம் மற்றும் அவ்விவகாரத்தில் நிலவிய வெளிநாட்டு தலையீடுகள் மற்றும் பல்வேறு விடயங்களையும் கோடபய ராஜபக்ச அவரது பார்வையின் அடிப்படையில் உள்ளடக்கியுள்ளார் இதன் அடிப்படையில் குறித்த புத்தகத்தில் முக்கிய அம்சமாக அரகளிய போராட்டத்துக்கு வருகை தந்தவர்கள் யார் என நன்கு ஆராய்ந்தால் அவர்கள் அனைவரும் ஏற்கனவே என்னை எதிர்த்தவர்கள் என்பதை புரிந்து கொள்வதுடன் அப்போராட்டத்தில் சிறுபான்மையினரின் வகிபாகம் பெருமளவுக்கு இருந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் கோடபய ராஜபக்ச தெரிவிக்கையில் போர் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டதன் பின்னர் தமிழர்கள் மற்றும் பொதுபல சேனாவின் எழுச்சிக்கு பின்னர் முஸ்லிம்கள் என்னை விரோதியாகவே பார்த்தார்கள் என்றும் எனவே நான் பதவியில் தொடர்ந்தால் சிங்களவர்கள் மற்றும் பௌத்தர்கள் மேலும் பலப்படுத்தப்படுவார்கள் என்ற அச்சத்தின் காரணமாக இந்த போராட்டங்களில் ஈடுபடுவதற்கு அவர்கள் தூண்டப்பட்டிருக்க கூடும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நிலையில் இதுகுறித்து குறித்து அறகளைய போராட்டத்தின் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை பிரதித்துவப்படுத்தும் வகையில் தொடர்ந்து பங்கேற்று வந்த சமூக செயற்பாட்டாளர் ராஜ்குமார் அஜீவ்கார் அவரது கருத்தை தெரிவித்துள்ளார் ராஜபக்ச குடும்பம் மீண்டும் ஆட்சிப்பீடம் ஏறுவதற்கும் தமது இயலாமைகளை நியாயப்படுத்திக் கொள்வதற்கும் மேற்கொள்ளும் ஒரு முயற்சியாக இதனை நாம் பார்ப்பதாக குறிப்பிட்டுள்ளார் அதேபோன்று வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களைச் சேர்ந்த மக்களில் பெரும்பான்மையானோர் அறகளைய போராட்டத்தில் பங்கேற்கவில்லை எனவும் மாறாக சிங்களவர்களே அந்த போராட்டத்தின் முக்கிய பங்காளிகளாக செயற்பட்டனர் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே இவ்விடயம் தொடர்பில் தேவை ஏற்படும் பட்சத்தில் தாம் விரிவான தொலைவுபடுத்தல்களை வழங்க தயாராக இருப்பதாக ராஜ்குமார் தெரிவித்துள்ளார் இத்துடன் ஜெஃப்னா கலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான டபுள்யூ 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 டோட் ஜெஃப்னா கலரி டோட் எல்கி என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்